வணக்கம் மக்களே, வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவை பார்க்கலாம். என்னோட கார் மாருதி ஆல்டோ 800ங்க. இந்த காரோடைய இன்டீரியர் கிளீனிங் பண்ணலான்னு தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இப்போ காமிக்கிற வியூ வந்து இந்த கார் கிளீனிங்க்கு முன்னாடி எப்படி இருக்குது, கிளீனிங்க்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நான் இன்டீரியர் கிளீனிங் எங்கே பண்ண போகிறேன், அங்கே என்ன ஸ்பெஷல், அங்கே எந்த அளவுக்கு எனக்கு கிளீனிங் பண்ணி தர்றாங்க, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, என் காருக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு, டேஷ்போர்டில் ஸ்க்ராச்சஸ்ஸு, குழந்தைங்க சாப்பிட்டாங்க அங்கே தொடச்சி விட்டது, ஷூ போட்டு ஏறினது, இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என் காரோடைய அவுட் சைட் வியூ. நிறையா டஸ்ட்டு, இலை, குப்பைங்களாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோ எடுக்கிற 10 நாளுக்கு முன்னாடி கண்டினியூஸாக மழை, ஒரு 10 டேஸ் பக்கம் இங்கே ரெயினாக தான் இருந்துச்சு. அதனால் என் காரை வெளியே எடுக்கவே முடியல, மரத்துக்கடியிலே தான் நிறுத்தி வச்சுருந்தேன். அந்த டைமில் ஆன டஸ்ட்டு தான் இதெல்லாம் வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இப்படி இருக்க காரை தாங்க நான் புதுசாக மாற்றணுன்னு நினச்சேன். அப்போ நிறையா பேர்த்துக்கிட்ட சஜஷன் கேட்டேன். அப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரே இடம். இப்போ நான் இருக்கிறது 5K நெட்வொர்க் உடைய 5K கார் கேர் சர்வீஸ் சென்டருங்க. நான் பொள்ளாச்சி 3 பிரான்ச்சில் இருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னா, பொள்ளாச்சி 2 உடுமலை ரோட்டில் இருக்குது. நான் இருக்கிற இடத்துக்கு நியரஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன் இது தான். அதனால் என் காருடைய இன்டீரியர் கிளீனிக்காக நான் இந்த ஸ்டேஷனை தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் அடுத்து என் காரை என்னென்ன மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்டீரியர் கிளீனிங்குடைய ஃபஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு காரோடைய ரூஃபை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருக்க அந்த சொல்யூஷனை வச்சு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த ரூஃபில் எங்கெந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அதை வந்து மேனுவலாகவே ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ண இடத்த மறுபடியும் ஒரு ட்ரை மைக்ரோஃபைபர் டவலால் நல்லா தொடச்சி விட்றாங்க. ஏன்னா அந்த வெட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல அழுக்கு இருந்தால் இன்னொரு டைம் மறுபடியும் அதை க்ளீன் பண்ணுறாங்க. கார் ரூஃபை க்ளீன் பண்ணிட்டாங்க. அடுத்து காருக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் பார்ட்ஸான சீட் பெல்ட்ஸ், சீட், முன்னாடி டேஷ்போர்ட், இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள்.
காருக்குள்ளே இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வந்து ஒரு சக்ஷன் வேக்யூம் கிளீனரை வச்சு சக் பண்ணி எடுக்கிறாங்க. சீட்டில் இருக்கிற வாட்டரை வந்து இந்த ஸ்பெஷல் சக்ஷன் வேக்யூம் கிளீனரை வச்சு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு அந்த வாட்டரோட சேர்த்து. அப்போ என் காருக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்துருக்கு பாருங்கள் இந்த சீட்லையெல்லாம். அடுத்தவங்க வந்து காருக்குள்ளே கேலமென் கோட்டிங் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காருடைய இன்டீரியர் ஷைனிங் வந்து ரொம்ப நாள் ரீட்டைன் பண்ணி வைக்குமா இந்த கோட்டிங். அடுத்து இவங்க காரை வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறாங்க. இவங்க யூஸ் பண்ணுறது ஆரோ வாட்டருங்க. ஆரோ சிஸ்டம் இவங்களே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செக்ஷன் தான் காருடைய அண்டர் சேஸ் வாஷ் பண்ணுற செக்ஷனுங்க. இந்த மிஷின் என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்கள். ஹை ப்ரெஷரில் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விடுதுங்க. இதனால் அண்டர் சேஸில் இருக்க எல்லா மண்ணுமே ஈஸியாக ரிமூவ் ஆகுதுங்க. காருடைய அண்டர் சேஸ் வாஷ் பண்ணோடனையும் காருக்குள்ளும் ஒரு ஜென்ரல் வாஷ் கொடுக்குறாங்க. இதில் ஃபோர்ஸாக வர வாட்டர் வந்து இருக்கிற எல்லா மண் டஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. அதுபோக எக்ஸஸாக இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே மேனுவலாகவே இவங்க கையிலேயே க்ளீன் பண்ணிடுறாங்க. காருக்குள்ளே ஒரு பேசிக் வாட்டர் வாஷ் முடிஞ்ச உடனே இவங்க ஆர்கானிக் ஃபோமை ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு காருக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. இந்த ஆர்கானிக் ஃபோமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டவங்க, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த காருடைய மெட்டல் பாடி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்கானிக் ஃபோம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்களாம். அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் டவலை வச்சு இவங்க காரு ஃபுல்லுமே நல்லா ரப் பண்ணி விடுறாங்க. ஃபைனலி அவங்க வாட்டர் வச்சு ஃபுல்லாக இன்னொரு டைம் வாஷ் பண்ணுறாங்க. ஓவரால் வாட்டர் வாஷ் முடிஞ்சோடனையுமே இவங்க ட்ரை மைக்ரோ ஃபைபர் டவலை வச்சு காரை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சு விட்றாங்க. காரை நல்லா தொடச்சதுக்கப்புறம் இவங்க காருக்குள்ளே இருக்க ஹீட்டரை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் காரை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் சீட்டில் இருக்க அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுதுங்க, சீட்டு நல்லா காஞ்சிருது. அப்புறம் இவங்க காருடைய ஏசி வெண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருக்க பேட் ஆடர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் நமக்கு கொடுக்குது. A few moments later. ஃபைனலி என் காருடைய லுக்கு பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரியே என் காரை புதுசாக மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்குங்க. என் கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் சர்வீஸ் என்னுடைய காருடைய இன்டீரியர் என்ன லுக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
என் காருக்கு புது லுக்கை கொடுத்த பைக்கே கார் கேரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. நான் ஃபஸ்ட்டு கார் இன்டீரியர் பண்ணணும்னு யோசிக்கும் போதே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேங்க. ஆனால் பைக்கே கார் கேரில் உண்மையாகவே கார் இன்டீரியர் ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது. பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் எப்படி என் காரை க்ளீன் பண்ணுவனோ அந்த மாதிரி தாங்க அவங்களும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாகவே அவங்க காரை க்ளீன் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு தாங்க சொல்லணும். இந்த ஃபினிஷிங் லுக்கை பார்த்தாவே தெரியும் என் கார் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்குன்னு. ஓவராலாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பைக்கே கார் கேர் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக பைக்கே கார் கேர் ஒர்த்தான சர்வீஸ் ஸ்டேஷன் தாங்க. நான் இன்டீரியர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அவங்க எக்ஸ்டீரியரில் பார்த்திங்கன்னா வெறும் வாட்டர் வாஷ் அந்த ஃபோம் வாஷ் தான் கொடுத்தாங்க. ஆனால் அதுலேயே என் கார் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஓவராலாக 5K கார் கேர் ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒர்த்து தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் இதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. வேறு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். 5K கார் கேருக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் 5 out of 5ங்க. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேங்க.